பனி சிலம்பு முண்டா சவுத்துறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொரோனா ஊரடங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் லாக்டவுன் போட்டதால தக்காளியோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல விவசாயி வந்து தக்காளியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சரியான ஃபெசிலிட்டி இப்ப லாக்டவுன் போட்டதால வண்டி எங்கேயும் போக முடியல. அதனால என்னாச்சுன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 2 டன் தக்காளியை வந்து கொண்டு போய் விவசாயி வந்து ஏரியில கொட்டியிருக்காரு. அது உண்மையிலேயே வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்களே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி வந்து 10 ரூபாய்க்கு விற்றாங்க. எங்க ஊர் மார்க்கெட்ல வெறும் 10 ரூபாங்க 1 கிலோ தக்காளி, நாட்டு தக்காளி 10 ரூபாய்க்கு விற்றாங்க. பெங்களூர் தக்காளி விற்கல. அந்த 10 ரூபா வாங்கிட்டு அப்ப நாங்க வீட்டிலேயே ஒரு 5-6 கிலோ வாங்கி வச்சுட்டோம் தக்காளியை. ஆனா இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய்க்கு எங்க ஊர்ல விற்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து உற்பத்தி பண்ணி பொருளை வந்து எடுத்து வர முடியாம விவசாயிங்க வந்து கொண்டு போயிட்டு ஏரியில கூட்டுறாங்க. ஏன்னா அழுகி போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுவாங்க விவசாயி, உற்பத்தி பண்ணி சரியான விலை கிடைக்கல, அது ஒரு சரியான திட்டமிடல் தாங்க இல்லைன்னு சொல்லலாம். இப்ப மத்த கண்ட்ரினா பாத்தீங்கன்னா, விவசாயிங்க எல்லாமே எல்லா பொருளும் உற்பத்தி பண்ணுவாங்க. நீ தக்காளி போடா, நீ கத்திரிக்காய் போடு, நீ வெண்டைக்காய் போடு, நீ பாவக்காய் போடு, எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து மார்க்கெட்ல விற்றுப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீ தக்காளி போட்டியா, நானும் தக்காளி போடுவேன். நீ கத்திரிக்காய் போட்டியா, உக்காளி, நானும் கத்திரிக்காய் போடுவேன். இப்படிதான் போட்டு வந்து விலைய வந்து அடிச்சா ஒரே அடியா 10 ரூபாய்க்கு தக்காளி விற்கிறது. இல்லையா தக்காளி இல்லையா, இப்ப தக்காளி கூட்டிட்டாங்க அங்கேயும். இப்ப தக்காளியில 1 கிலோ 60 ரூபாய் 70 ரூபாய் ஏறும். இந்த ஏற்றத்தாழ்வை வந்து கட்டுப்படுத்தணும். அரசாங்கம் முடிவு எடுக்குதா இல்ல வந்து விவசாயிகளே முடிவு எடுக்கிறாங்களா பார்த்து நீங்களே ஒரு முடிவு எடுத்துங்க. ஒவ்வொரு முதல்ல நம்ம மாவட்டத்து காய்கறி நம்ம மாவட்டத்து மக்களுக்கு வர மாதிரி ஒரு எல்லா பொருளையும் வந்து உற்பத்தி பண்றதுக்கான முழு முயற்சி எடுக்கணும். அந்த அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உண்மையிலே நண்பர் கிருஷ்ணகிரிலேருந்து சொன்னாப்ல எனக்கே ரொம்ப, ஏன்னா நான் ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை ஆர்வலருங்கிறதால இந்த விவசாயம் சம்பந்தமாக எனக்கு ரொம்ப மனசை உறுத்துனுச்சு. பாவம் அந்த 2 தக்காளிங்கிறது 2000 கிலோ தக்காளி, ஓ 1 கிலோ தக்காளி 40 ரூபா வச்சிக்கிங்களா, எங்கே போகுது காசு? இப்போல்லாம் பண்ணால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஊரடங்கு காலத்தில் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து விவசாயத்தை டிவைட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஆள் தக்காளி விலை வச்சுன்னா மறால் தக்காளி விளைச்சிக்க கூடாது. அப்படியே வந்து நிறையா காய்கறிகள் வந்து விலை வச்சு பண்ணுற மாதிரி மாற்றம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணாதான் விலைவாசியும் குறைக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுமாரி விலை வீழ்ச்சியும் நம்ம சமாளிக்க முடியும். பனை சிலம்பு.